மது குடிக்க ரூபாய் 50 கொடுக்காத மனைவியை கொலை செய்தவருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரங்கள் என்ன? கோவை மாவட்டம் முருகன்பதி கிராமத்தை சேர்ந்தவர் முத்துசாமி, இவர் குடிப்பழக்கம் காரணமாக மனைவி தெய்வானையிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 2009 ஆகஸ்ட் மாதம் ஒத்தக்கால் மண்டபம் ஆற்றங்கரையில் துணி துவைத்துக் கொண்டிருந்த தனது மனைவியிடம் குடிப்பதற்கு 50 ரூபாய் பணம் கேட்டு இருக்கிறார். மனைவி தெய்வானை மறுத்ததை அடுத்து முருகன் மனைவியின் நெஞ்சு மற்றும் வயிற்று பகுதியில் 6 முறை கத்தியால் குத்தியிருக்கிறார். இதன் பின்னர் மனைவி உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து முருகன் தன்னைத்தானே வயிற்றில் குத்தி தற்கொலை முயற்சியிலும் ஈடுபட்டு இருக்கிறார். தெய்வானையின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு சென்ற தெய்வானையின் சகோதரி மற்றும் அவரது கணவர் தற்கொலைக்கு முயன்ற முத்துசாமியை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். பின்னர் முத்துசாமி மீது கிணத்துக்கடவு காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கில் முத்துசாமிக்கு ஆயுள் தண்டனை விதித்து கோவை முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் 2010 தீர்ப்பளித்திருந்தது. இதனை ரத்து செய்ய கோரி முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் PN பிரகாஷ் மற்றும் நக்கீரன் அமர்வு விசாரித்தது. விசாரணையின் முடிவில் முருகனுக்கு அந்த கோவை நீதிமன்றம் விதித்த தண்டனையை உறுதி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்னவென்றால், 6 முறை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ள நிலையில் உள்நோக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு வேகத்தில் செய்த கொலை என கூறுவதை ஏற்க முடியாது என்றும், குடிப்பழக்கம் காரணமாக தாயுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபடுவர் என சொந்த பிள்ளைகளை சாட்சியம் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய நீதிபதிகள் கோவை நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனையை உறுதி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.